எட்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சித்தாள் ஆறு முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எட்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சித்தாள் ஆறு இயற்கணிதம் முதல் கேள்வி, 4x²y மற்றும் -3y²x-இன் பெருக்குத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கணும். பெருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4x²y எழுதியிருக்கேன், இங்கே -3y²x எழுதியிருக்கேன். முதல்ல குறிய பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அடுத்தது எண்களை பெருக்கணும், 4 12 போட்டிருக்கேன். அடுத்து இங்கே x² இருக்குது, இங்கே 1x இருக்குது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இங்கே x 2 முறை இருக்குது, இங்கே 1x இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை முறை வரும்னா x-ன் அடுக்கு 3 வரும். அதே மாதிரி இங்கே y வந்து 1 இருக்குது, இங்கே y வந்து 2 இருக்குது. ஸோ y-ன் அடுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிக்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே 1y, இங்கே 2y, மொத்தம் 3y இருக்குது. y-ன் அடுக்கு 3 இருக்குது. ஸோ -12x³y³ அப்படிங்கிற விடை ஆ என்ற ஆப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஒரு பெரியவர் மற்றும் ஒரு சிறியவரின் பேருந்து கட்டணங்கள் முறையே 8 ரூபாய் மற்றும் 5 ரூபாய். ஸோ பெரியவருக்கு வந்து எவ்வளோ ரூபான்னா 8 ரூபாய், சிறியவருக்கு 5 ரூபாய். எக்ஸு பெரியவர்கள் மற்றும் ஒய் சிறியவர்கள், எக்ஸு பெரியவர்கள் ஒய் சிறியவர்கள் எனில் மொத்த கட்டணம்னு இருக்கு. பெரியவருக்கு 8 ரூபாய், ஸோ 8x-னு வரும். சிறியவருக்கு 5 ரூபாய், ஸோ 5 × y 5y வரும். மொத்தம் என்னும்போது நாம் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டுவோம். கூட்டும்போது என்ன ஆகுதுன்னா 8x + 5y வருது. இதோட விடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆ என்ற முதல் ஆப்ஷனாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது மூன்றாவது, வி சமம் எல் பிஹெச், எல் சமம் 3x, பி சமம் 5y, ஹெச் சமம் 2z எனில் வியின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மூன்றையும் நம்ம பெருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லுக்கு நேராக 3x போட்டிருக்கேன், பிக்கு நேராக 5y போட்டிருக்கேன், ஹெச்சுக்கு நேராக 2z போட்டிருக்கேன். இந்த மூன்றையும் இப்போ பெருக்க போகிறேன். பெருக்கும்போது குறியீகளை பெருக்கணும்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்து என்ன ப்ளஸ் வந்திருக்கும். அடுத்து நம்பரை பெருக்கலாம், 2 10 13 30 வரும். ஸோ 30 போட்டிருக்கேன். எக்ஸ் ஒய் இசட்டை மல்டிபிள் பண்ண வரும்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படியே வரும். ஸோ 30xyz இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இ என்ற ஆப்ஷனாக இருக்குது, சரியா? அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமன்பாடு வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கணிதமானது, கோவையானது. இதில் இந்த சமன்பாட்டுக்கு அடிப்படையில் இந்த பாக்ஸில் என்ன வரும்னு நம்ம நிரப்பணும். பார்த்திங்கன்னா சிம்பிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது. அடுத்து 4 2 8, இங்கேயும் 8 தான் இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. குறிகள் பிரச்சனை இல்லை, நம்பர் பிரச்சனை இல்லை. அடுத்தது வேரியபிள்ஸ், இங்கே ஏ வந்து 3 முறை இருக்குது இல்லையா. இங்கே பார்த்திங்கன்னா ஏ என்பது 2 முறை தான் இருக்குது. ஸோ இங்கே ஏ 3, இங்கே ஏ 2 அப்படிங்கிற போது இங்கே ஒரு ஏ மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஏ வந்து தேவைப்படுது. அடுத்தது பி என்பது இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது, சரியாக இருக்குது. அடுத்து சி என்பது இங்கே 4 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது இல்லையா. ஸோ இப்போது ஒரு சி தேவைப்படுது. ஸோ ஏசி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இரண்டாவது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஏசி. ஸோ அதை தான் நானும் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன், ஏசி என்பது தான் விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி வந்து, இப்போ இதை நம்ம பெருக்கி பார்க்கணும். பெருக்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2m எழுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது 3m² -4n + 7 எழுதியிருக்கோம். 3 2 6, இங்கே m 2 இருக்குது, இங்கே 1 தடவை இருக்குது. ஸோ m 3 தடவை வந்துடும், m இன் அடுக்கு 3. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 2 எவ்வளோன்னா 8. எம்மையும் எண்ணையும் பெருக்கணும்னு வருதுன்னா mn அப்படியே வரும். ப்ளஸ் 7 2 எவ்வளோன்னா 14, எம் வந்து அப்படியே 1 முறை இருக்குது, அப்படியே வந்துடும், சரியா? அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விடை வந்து இ என்ற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் விடை. அடுத்தது பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருக்குது. எக்ஸின் அடுக்கு 0 மட்டும் சேர்த்துருக்காங்க, இப்படி சேர்த்தலாம், தப்பில்லை. எக்ஸின் அடுக்கு 0-னா அதனுடைய மதிப்பு 1 தான். ஸோ இது வந்து ஒன்றாவது கேள்வியினுடைய விடை. அடுத்து இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா, முற்றொருமைகளை படிப்பீங்க, 4x²-9 என்று வரும். ஸோ இது இரண்டாவது கேள்வியினுடைய விடை. அடுத்தது இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன விடை வருதுன்னா, இந்த -8x² + 2y² வருது. ஸோ இது மூன்றாவது விடை, பொறுத்துக. அடுத்து ஜீரோவால் பெருக்கும்போது எல்லாமே ஜீரோவாகிடும். ஸோ இது நான்காவது விடை, சரியா? அப்போது விடைக்கு நேராக நான் பொறுத்து எழுதியிருக்கேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா
2x power 0 போட்டது இந்த விட எழுதியிருக்கோம் அடுத்தது 2x plus 3 2x minus 3 வந்து பெருக்கினேன்னு வருதுன்னா 4x square minus 9 இதை முற்றுமைகளை ஈஸியாக பண்ணலாம் அடுத்தது இந்த ரெண்டை பெருக்கினேன்னு வருதுன்னு பாருங்கள் minus 8x square plus 2y square வந்துருச்சு அடுத்து ஜீரோவால் பெருக்கப்படும் போது எல்லாமே ஜீரோவாகிடும் ஸோ ஜீரோ போட்டிருக்கேன் அடுத்தது ஏழாவது கேள்வி ஒரு பல்லுறுப்பு கோவையை நாம் எப்பொழுது ஈருறுப்பு கோவை என அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லியிருக்கு இரண்டு இயற்கணித உறுப்புகளை கொண்ட பல்லுறுப்பு கோவை தான் இரண்டு இயற்கணித உறுப்புகளை கொண்ட பல்லுறுப்பு கோவையை ஈருறுப்பு கோவை என்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இரண்டு இயற்கணித உறுப்புகள் இருக்குது சரியா இது ஒரு உறுப்பு இந்த ப்ளஸ் த்ரீ வரைக்கும் ஒரு உறுப்பு அடுத்தது இங்கே ஒரு டூ எக்ஸ் என்பது ஒரு உறுப்பு சரியா அப்போது ஈருறுப்பு கோவை இரண்டு உறுப்பு இருக்கு இல்லையா ஸோ இதுதான் ஈருறுப்பு கோவை எட்டாவது கேள்வி நாலு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ என்பது பல்லுறுப்பு கோவையா ஆராயிக அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் நாலில் மூணு கழிச்சிட்டோம்னா ஒன்று கிடச்சிரும் சரியா அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்னு வரும் இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல ஏன்னா எக்ஸ் என்ற மாறியால் வகுத்ததால் இது பல்லுறுப்பு கோவை அல்ல எக்ஸ் என்ற மாறி வந்து பெருக்கப்பட்டிருக்கணும் இங்கே வகுத்திருக்கு ஸோ இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல அடுத்தது இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்பு கோவைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 79 இருக்குது சரி அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து காட்டுறேன் அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கிங்க அடுத்தது பத்தாவது ஒரு சதுரங்க அட்டையின் பக்க அளவு 8x எனில் அதன் பரப்பளவை காண்கின்றிருக்கு சதுர அட்டையின் பக்க அளவு 8x அதன் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம் அல்லது ஏ பெருக்கல் ஏன்னு சொல்லலாம் இப்போ ஏவுக்கு நேராக 8x போட்டுக்கிறேன் பெருக்கல் ஏவுக்கு நேராக மறுபடியும் 8x இப்போ இதை பெருக்கணும் 8 எவ்வளவு 64 எக்ஸோட எக்ஸை பெருக்கணும்னா எக்ஸ் அடுக்கு 2 வரும் இல்லையா ஸோ 64x ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை அடுத்தது 11வது கேள்வி 4x cube y minus 2xyz மற்றும் 5y ஆகியவற்றின் பெருக்கு தொகை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போது பெருக்கி காட்டணும் இந்த மூன்றையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன் முதல்ல குறிகளை பெருக்குவோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வருதுன்னா மைனஸ் வந்துடும் ஸோ மைனஸ் போட்டிருக்கேன் அடுத்தது 2 10 பைத்துனாங்க எவ்வளவு 40 ஸோ நான் பெருக்கின நம்பர்களை பெருக்கினா 40 அடுத்து வேரியபிள்ஸ் பாருங்கள் எக்ஸ் கியூப் இருக்கா மூன்று முறை இருக்கா இங்கே எக்ஸ் ஒரு முறை இருக்கா ஸோ எக்ஸின் அடுக்கு 3 இங்கே ஒரு 1 4 முறை வருது அடுத்து ஒய் இங்கே 1 இருக்குது இங்கே 1 இருக்குது இங்கே 1 இருக்குது ஸோ இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா ஒய்யின் அடுக்கு 3 அடுத்து ஜட் என்பது ஒரு முறை தான் இருக்குது ஜட் என்பது ஒரு முறை நான் எழுதியிருக்கேன் ஸோ மைனஸ் 40 எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஒய் க்யூப் ஜட் அப்படிங்கிறது இதனுடைய விடை அடுத்தது 12வது கேள்வி 5x மைனஸ் 4y ஸ்கொயர் மற்றும் மைனஸ் 3x இன் பெருக்கு தொகை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இதை பெருக்கிறேன் பார்த்துக்குங்க இதை எழுதியிருக்கிறோம் முதல்ல சிம்பிள் பெருக்கணும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வருது முதல் உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5x பெருக்கிறேன் 5 × 3 = 15 இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸுங்கிற போது எக்ஸ் ஸ்கொயர் வரும் அடுத்தது இரண்டாவது உறுப்பு கூட பெருக்க போகிறேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 3 = 12 இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது ஸோ இதை பெருக்கும்போது என்ன வருதுன்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் சரியா முதல்ல குறிகளை பெருக்கணும் அடுத்தது நம்பரை பெருக்கணும் அடுத்தது இங்கிலீஷ் எழுத்துக்கள் வேரியபிள்ஸை நம்ம பெருக்கி வைக்கணும் சரியா அதுதான் இப்படி செய்யணும் அடுத்தது 13வது கேள்வி ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீள அகலங்கள் முறையே 4x ப்ளஸ் ஒய் மீட்டர் மற்றும் 3x மைனஸ் ஒய் மீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ பாருங்கள் நீளம் வந்து 4x ப்ளஸ் ஒய் அகலம் வந்து 3x மைனஸ் ஒய் இப்போ பெருக்கணும் பரப்பளவு என்ற எல் இன்ட்டு பின்னு வரும் ஸோ இந்த ரெண்டையும் நான் பெருக்க போகிறேன் பெருக்கணும்னா 3x மைனஸ் ஒய் எழுதியிருக்கேன் இங்கே 4x ப்ளஸ் ஒய்யை பிரித்து எழுதியிருக்கேன் சரியா முதல்ல இப்போ பெருக்கிறதுக்கு நம்பரோட நம்பரை பெருக்கணும்னா குறியோட குறியை பெருக்கினா ப்ளஸ்ஸு 4 × 12 எக்ஸோட எக்ஸை பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர் வரும் அடுத்தது இங்கே பெருக்கலாமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் 4 இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் 4 எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும்னு வருதுன்னா எக்ஸ் ஒய் அப்படியே வரும் 3வது இங்கே பெருக்குவோம் 3 × 1 = 3 வரும் சரியா குறி வந்து ப்ளஸ் தான் 3 எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும்னு வரும் எக்ஸ் ஒய் வரும் அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஒய்யோட ஒய்யை பெருக்கணும்னு வருதுன்னா ஒய் ஸ்கொயர் என்று வரும் சரியா இப்போ 12x² அப்படியே எழுதிக்கலாம் அடுத்தது மைனஸ் ஒய் ஸ்கொயர் கூட அப்படியே எழுதிக்கலாம் இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த உறுப்புகளாக இருக்குது இல்லையா அப்போது
இந்த ஒரே மாதிரியான உறுப்புகளாக எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய்னு வந்திருக்காட்டி இதை சுருக்க முடியும். இதை சுருக்கும்போது என்ன வருது அப்படின்னா, இதை வந்து ஓரினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு, ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள், மைனஸ் ஒன்று வரும், மைனஸ் ஒன்று எக்ஸ்ஒய். ஸோ ஒன்னாக நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ அதனால் அப்படி விட்டுருக்கேன். ஸோ மைனஸ் ஒன்று எக்ஸ்ஒய்னு இதை எழுத முடியும். இதை பன்னெண்டு எக்ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இதை சுருக்கினதில் மைனஸ் ஒன்று எக்ஸ்ஒய், மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதியிருக்கேன். அடுத்தது பதினான்காவது கேள்வி. ஒரு ஈருறுப்பு கோவை மற்றும் ஒரு ஓருறுப்பு கோவையின் பெருக்குத்தொகை ஒரு ஈருறுப்பு கோவை ஆகும் ஆராயகன்றிருக்கு. இப்போ ஈருறுப்பு கோவை எடுத்திருக்கேன், டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எடுத்திருக்கிறேன். ஓருறுப்பு கோவை வந்து ஃபோர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் இதை பெருக்கணும்னா வருதுன்னு பாருங்கள், நாலு ரெண்டு எட்டு, எக்ஸோட எக்ஸை பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து நாமும் பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை பார்த்திங்கன்னா ஈருறுப்பு கோவையாகத்தான் கிடைக்கும். ஈருறுப்பு கோவையோடு சேர்த்து ஓருறுப்பு கோவை பெருக்கணும்னா கிடைக்கக்கூடிய விடை ஈருறுப்பு கோவையாகத்தான் கிடைக்கும். ஸோ இந்த கூற்றானது சரியானது தான். பதினைந்தாவது கேள்வி. சிறப்பு பல்லுறுப்பு கோவைகள் என்பன யாவைன்னு இருக்குது. இயற்கணித முற்றொருமைகள்னு நீங்கள் செவன்த்தில் படிச்சிருப்பீங்க. செவன்த்தில் படித்ததும் இப்போ எயித்துலேயும் சிலதெல்லாம் இருக்குது. இந்த இயற்கணித முற்றொருமைகளே சிறப்பு பல்லுறுப்பு கோவைகள் ஆகும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு மைனஸ் இன்ட்டு இங்கே ஒரு ப்ளஸ் வந்திருக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பியை வச்சு வரக்கூடிய முற்றொருமைகள். அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் கணம் சார்ந்த முற்றொருமைகள், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இதுவும் கணம் சார்ந்த முற்றொருமைகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பு பல்லுறுப்பு கோவைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து உங்கள் புத்தகத்திலேயே இருக்குது. அடுத்தது மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் ஃபைவ் ஏபிசி மற்றும் டூ ஏ மைனஸ் த்ரீ பிசியின் பெருக்குத்தொகையை காண்கன்றிருக்கு. இப்போது கொடுக்கப்பட்டதை வந்து பிரித்து எழுதியிருக்கேன். மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி எழுதியிருக்கேன், தள்ளி ப்ளஸ் ஃபைவ் ஏபிசி எழுதியிருக்கேன். அதே மாதிரி டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா டூ ஏ எழுதியிருக்கேன், பிரித்து தள்ளி மைனஸ் த்ரீ பிசின்னு எழுதியிருக்கேன். இப்போ பெருக்குவோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூ ரெண்டு ஆறு. இங்கே ஏ ஒரு முறை இருக்கா, இங்கே இரண்டு முறை இருக்கா, மொத்தம் மூன்று முறை ஆயிடுச்சு. அப்போ ஏவின் அடுக்கு மூன்று. அடுத்து பி அப்படி எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஐ ரெண்டு பத்து. இங்கே ஏ ஒன்று இருக்குது, இங்கே ஒரு முறை இருக்குது, ஸோ ஏ ஸ்கொயர் ஆயிரும். பிசி வந்து ஒரு முறை தான் இருக்குது, ஸோ அப்படியே எழுதிக்கலாம், பிசின்னு எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ ஆர் நயன், ஓகேவா. அடுத்து ஏ ஸ்கொயருக்கு அப்படியே வச்சுக்கலாம், இங்கே ஒரு பி இருக்குது, இங்கேயும் ஒரு பி இருக்குது, ஸோ பி ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து சி அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ மூன் பாஞ்சு. அடுத்து ஏ அப்படியே எழுதியிருக்கேன், பி இங்கே ஒரு முறை இருக்குது, இங்கே ஒரு முறை இருக்குது, ஸோ பி ஸ்கொயர் ஆயிரும். சி இங்கே ஒரு முறை இருக்குது, இங்கே ஒரு முறை இருக்குது, ஸோ சி ஸ்கொயர் ஆயிரும். கடைசியில் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஓரினமாக இருப்பது எதுவுமே இல்லை, சரியா. அதனால் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸ் சிக்ஸ் ஏ கியூப் பி ப்ளஸ் டென் ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி மைனஸ் ஃபிஃப்டீன் ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படியே சேர்த்து எழுதியிருக்கேன். அடுத்தது பதினேழாவது. எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி மற்றும் எக்ஸ் ப்ளஸ் சிஎம் பெருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இது ஃபார்முலா தான், உங்கள் புக்லேயே இருக்குது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதை நீங்கள் பெருக்கி பார்த்தாலும் இது தான் விடை வரும், சரியா. இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஒய்னு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னால் ஃபார்முலா எழுதியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னா அதனுடைய ஃபார்முலா என்னென்னா மைனஸ் மட்டும் இங்கே வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதெல்லாமே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி தான் எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு இங்கே இருக்கு இல்லையா. இப்போ கழிக்கணும் அப்படின்னாலே குறி மாறிடும்னு அர்த்தம். ஸோ கீழே குறியை மாற்ற போகிறேன். மாற்றினோம்னா இங்கே என்னாகும்னு பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் ஆகிடும், இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், சரியா. இங்கே வந்து மைனஸ் ஆகிடும், சரியா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஆயிடும்னா கேன்சல். அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். இப்போ இங்கே ப்ளஸ் டூ, இங்கேயும் ப்ளஸ் டூ தான் இருக்குது. ரெண்டு ஒரே ஓரினமாக இருப்பதால் ஒரு முறை எக்ஸ் ஒய் போட்டுக்குங்க.
இங்கே ப்ளஸ் ரெண்டு, இங்கே ஒரு ப்ளஸ் ரெண்டு. ஸோ என்னாகும்னா நாலு. ஸோ நாலு எக்ஸ் ஒய் என்பது தான் விடை. அவங்க கொடுத்த விடை வந்துட்டு வந்திருக்கு. அடுத்தது விரிவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய விரிவாக்கம் என்ன வருதுன்னு பாருங்கள். பெருக்கி பார்த்திங்கன்னா இதாக வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் டூ பி சி ப்ளஸ் டூ சி ஏ என்று வரும். அடுத்தது 20வது கேள்வி. எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி, ஒய் சமம் அளவுனா டூ ஏ மைனஸ் த்ரீ பி. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் காண்கன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யை பெருக்கணும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக டூ ஏ ப்ளஸ் த்ரீ பின்னு போட்டுட்டேன், ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக டூ ஏ மைனஸ் த்ரீ பின்னு போட்டிருக்கேன். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ பியாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே ரெண்டு ஏ, இங்கே ஒரு ரெண்டு ஏ. ஸோ நாலு ஏ கிடச்சிருக்கு. சரியா? அடுத்து இங்கே வருவோம். எக்ஸுக்கு பதிலாக டூ ஏ ப்ளஸ் த்ரீ பின்னு போட்டிருக்கிறேன். மைனஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லையா, மைனஸ் ஒய் என்று சொல்லும்போது குறி மாறிடும். சரியா? மைனஸ் பண்ணும்போது குறி மாறுறது தான் இயல்பு. ஸோ மைனஸ் டூ ஏன்னு எழுதியிருக்கிறேன். சரியா? மைனஸ் டூ ஏ ப்ளஸ் த்ரீ பின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ப்ளஸ் டூ ஏ இருக்குது, இங்கே மைனஸ் டூ ஏ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் த்ரீ பி, இங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ பி. ஸோ மூணு மூணு ஆறு பி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாம். ஆறுனா இங்கே எவ்வளோனா 24. ஏவையும் பியும் பெருக்கணும்னா என்ன வரும்னா ஏபி. ஸோ 24 ஏபி என்பது தான் விடை.